இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த உலகம் ரொம்பவும் அழகான ஒரு உலகம். பல நேரங்களில் ரொம்பவும் மகிழ்ச்சி ஊட்டுகிற அல்லது நம்மையே வியப்பில் ஆழ்த்துகிற பல அதிசயமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு உலகம். சில நேரங்களில் வெறுப்பை தருகிற அல்லது மனத்தில் தளர்ச்சி ஏற்படுத்துகிற சில நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கும். இது அரசியல் சூடு பிடித்திருக்கிற ஒரு நேரம், தேர்தல் சூடு பிடித்திருக்கிற நேரம், பல இடங்களில் பலவிதமான காமெடி காட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னவென்று நம்ம பார்த்தோம் என்றால், அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்த பலருடைய அரசியல்வாதிகளுடைய வேட்புமனு தாக்கல் அந்த பத்திரத்திலெல்லாம் பார்த்தோம் என்றால், அவ்வளோ ஒரு காமெடி, அவ்வளோ ஒரு நகைச்சுவை. வெளியில் அந்த காமெடி நகைச்சுவை என்று சொன்னாலும், உள்ளுக்குள்ளே அவர்கள் செய்திருக்கிற அந்த ஏமாற்று வேலைகள், அல்லது வந்து தங்களுடைய சொத்து விவரத்தை பொய்யாக எழுதியது, அல்லது தங்கள் மேல் இருக்கிற வழக்குகளை எல்லாம் மறைத்தது, அப்படி என்று எல்லா அரசியல்வாதிகளையும் நான் சொல்லுகிறேன். மக்களை ஏமாற்றுவதற்காக எவ்வளவோ பிரயாசிதம் செய்து தங்களையே நல்லவர்கள் என்று பொது இடத்துல காட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இவர் யார், இவர் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர், இவருடைய பின்புலம் என்ன, இவர் வந்து போன வருடம் போன எலெக்ஷனில் ஜெயித்தப்போ எவ்வளோ சொத்து விவரம் இருந்தது, இன்றைக்கு 6 வருடத்தில் அது 7 வருடத்தில் எவ்வளவு அதனுடைய சொத்து உயர்ந்திருக்கிறது, எல்லாமே சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே வெளிச்சமாக அல்லது ரொம்பவும் கிளியராக நமக்கு தெரியும் அவர்கள் செய்த எல்லா ஊழலும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பொதுவிடத்தில் அவர்கள் மீது எந்த குற்றமுமே இல்லாத மாதிரியும், அவர்களுக்கு சொத்து சுத்தமாகவே இல்லாத மாதிரியும், ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிற மாதிரியும், பல கோடி ரூபாய் அவர்கள் மீது கடனில் இருப்பதாகவும் அந்த வேட்புமனு தாக்கலில் பதிவு செய்திருந்தார்கள். நிச்சயமாக அவர்களெல்லாம் பார்த்து சிரிக்க தோணியது எனக்கெல்லாம். ஆனால் இதற்கு ஆப்போசிட்டாக நம்ம பார்க்குறோம், இதே இந்தியாவில், இதே தமிழகத்தில் பல இடங்களில் 10 ரூபாய்க்கு ஊசி போட்டு கொரோனா காலத்திலும் 10 ரூபாய்க்கு மேலே வாங்காமல் வாழ்ந்து புனிதர்களாக மறித்த பல மருத்துவர்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்தது, மக்களுடைய பசியை போக்குவதற்காக காலங்காலமாக 20-30 ஆண்டுகளாக வெறும் 10 ரூபாய்க்கு மதிய உணவை கொடுத்து வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களையும் ஏழை மக்களையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தன்னுடைய வீட்டில் ஒரு பகுதியை பறவை இனங்கள் வந்து இந்த கோடை காலத்தில் நீர் அருந்திவிட்டு அவைகளுக்கான உணவை உண்டு விட்டு செல்வதற்காக தான் இருந்த இடத்துல பாதியை வந்து பறவைகளுக்காக விட்டு கொடுத்த மனிதர்களையும் நாம் வாழுகிற அந்த சமகாலத்தில் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து வைத்திருந்த அந்த PF காசுன்னு சொல்லுவாங்களே, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது அதுக்கு பிறகு ரிட்டையர்மெண்டில் வந்த காசை எல்லாத்தையுமே ஏழை மாணவர்களுடைய படிப்புக்காக விட்டு கொடுத்த மிகப்பெரிய உயரிய மனிதர்களையும் இந்த தமிழகத்தில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து, அரசு பள்ளி மாணவர்களுக்காக பயிற்சி கொடுப்பதற்காக தன்னுடைய அரசு வேலையையே ராஜினாமா செய்து வாழும் புனிதர்களாக இருக்கிற மனிதர்களையும் ஆசிரியர்களையும் நாம் வாழும் இந்த சமகாலத்தில் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தங்களுடைய வருமானத்தையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஏழைகளுக்காகவும் மனித நேய செயல்களுக்காகவும் விட்டு கொடுத்து வாழும் வள்ளல்களாகவும் வாழும் புனிதர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நேரம் நமக்கு மனதில் தளர்ச்சி ஏற்பட்டாலும், என்ன உலகம் இது, ஏன் இப்படி மனிதர்கள் இப்படி சுயநலத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு நேரம் சோகத்தில் அல்ல மன தளர்ச்சி நம்ம அடைந்தாலும் கூட, இன்னொரு பகுதியில் மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது, இறைவன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதற்கான உறுதியான செயல்களையும் வாழ்வியல் முறைகளையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த நிகழ்ச்சியில் நான் இப்போ நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் பார்க்கலாம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் பரிசேயர்களுடனும் சதுசேயர்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒரு விவாதத்தில் ஈடுபடுகிறார். ஏனென்றால் மறுபடியும் அவர்கள் வந்து இவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை, விசுவாசம் கொள்ளவில்லை, இவர் வந்து ஒரு பொய்யன், இவர் வந்து சட்டங்களை மீறுபவன், இவன் வந்து மக்களை தூண்டி விடுகிறவன் என்று இவர் மீது பல பழிப்புரைகளை சொல்லி அவதூறுகளை பரப்பி எப்படி இவனை வந்து தண்டிக்கலாம் அல்லது எப்படி இவனை கொலை செய்யலாம் என்று திட்டம் தீட்டி கொண்டே இருக்கிறார்கள், அல்லது அவரது வாயிலிருந்தே அதற்கான சான்றுகள் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு டிஸ்கஷனில் தான், அப்படி ஒரு வாக்குவாதத்தை தான் இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார்.
கடவுளாகிய தந்தை என்னுள் இருக்கிறார், அவர் என்னுள் செயலாற்றுகிறார் அப்படி என்று சொல்லிட்டு அந்த பரிசேயர்களிடத்திலும் சதுசேயர்களிடத்திலும் கேட்கிறார். நீங்கள் என்ன நம்பாவிட்டாலும் பரவாயில்ல, கடவுளாகிய தந்தை என்னுள் இருந்து செயலாற்றுகிற பொழுது என்னுடைய செயல்கள் அவருடைய செயல்களாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஆகவே நான் செய்கிற என்னுடைய செயல்கள் நற்செய்தி அறிவிப்பு பணி, ஏழைகளுக்கு விடுதலை தருகிற ஒரு பணி, குருடருக்கு பார்வை தருகிற ஒரு பணி, பேய்களை ஓட்டுகிற ஒரு பணி, அல்லது நோயில் இருப்பவர்களுக்கு குணத்தையும் சுகத்தையும் தருகிற அந்த மருத்துவ பணி, இந்த பணிகளை பார்த்தாவது தந்தை என்னுள்ளிருந்து செயலாற்றுகிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டுமா இல்லையா என்று கேட்கிறார்கள். அவர்கள் அதற்கும் தயாராக இல்லை என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்பு மிக்கவர்களே, நம்முடைய உள்ளத்தில் தீயதை மட்டுமே பார்க்க வேண்டும் அல்லது குறைகளை மட்டுமே காண வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நமக்கு முன்னே கடவுளே வந்து நின்றால் கூட அவர் நமக்கு சாத்தானாகத்தான் தெரிவார். ஆகவே நம்முடைய எண்ணங்களை மாற்றுவோம். ஏனென்றால் தமிழில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஐயா, எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக, நம்முடைய எண்ணங்கள் உதவி செய்கிற எண்ணங்களாக, நம்முடைய எண்ணங்கள் நிறைவை மட்டுமே பார்க்கிற ஒரு எண்ணங்களாக இருக்கிற பொழுது இந்த உலகம் நிறைவு நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த மனிதர்களால் சூழப்பட்டிருக்கும். அதை தவிர்த்து குற்றம் கண்டுபிடிக்கிற அல்லது குறைகளை மட்டுமே பார்க்கிற எதிர்மறையான எண்ணம் உள்ளவர்களாக நாம் வாழ்கிற பொழுது இந்த வாழ்க்கை இன்னும் சோர்வடைகிற அல்லது இந்த வாழ்க்கை இன்னும் எதிர்மறையான எண்ணங்களை நமக்கு தருகிற ஒரு வாழ்க்கையாக தான் மாறும். பார்ப்பவர்கள் எல்லோரும் நாம் குறை சொல்லுவோம், பார்க்கிற எல்லாமே தீமையாக நமக்கு தெரியும், அல்லது இந்த உலகம் வந்து ரொம்பவும் மோசமான உலகமாகத்தான் தெரியும். அதையும் தவிர்த்து நம்மை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க கற்றுக்கொள்வோம். இறைவனோடு நாம் இந்த உலகத்தை படைக்கிற ஒரு பணியில் ஈடுபடுவோம். நிச்சயமாக இறை அரசு இந்த உலகத்தில் நிறுவப்படும். இறை அரசு என்பது வேற எதுவும் கிடையாதுங்க, இறை அரசு என்பது எந்த இடத்துல அன்பும், எந்த இடத்துல சமாதானமும், எந்த இடத்துல மகிழ்ச்சி, எந்த இடத்துல ஏழை எளியவர்களுக்கான நீதியும் கிடைக்கிறதோ அதுதான் இறை அரசு. ஆகவே நாம் வாழுகிற நம்முடைய குடும்பங்களில், நாம் வாழுகிற நம்முடைய இடங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, நீதி இவைகள் நிலவ நம்முடைய சொல்லாலும், நம்முடைய செயலாலும், நம்முடைய மனிதநேய பணிகளாலும் வாழ முயற்சி செய்வோம். நிச்சயமாக இறை ஆசீர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைத்து உங்கள் குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறும்.